வெல்கம் டு அலீஷாஸ் வேர்ல்டு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க லவ் லேப்போட எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஒரு மேனுவல் இருக்குது ஸோ இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்புறமா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது கொடுத்துரு ஒரு எக்ஸ்ட்ரா பாட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு நெப்பில் அஸ் வெல்லஸ் ஒரு மூடியோடு வருது அப்புறமா அந்த எலக்ட்ரிக் பம்புக்கான ஒரு சார்ஜர் இருக்குது ஸோ நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் ஸோ அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாக்கெட் குள்ளார என்ன இருக்குன்னா ஒரு ரவுண்டான ஒரு இது மாதிரி இருக்கிறது பேர் வந்து டயாஃப்ரம் அப்புறமா ஒரு குட்டியோண்டு ரப்பர் மாதிரி இருக்கிறது பேர் வந்து டக்பெல் ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா தான் ஸோ ஏதாவது ஒன்று நம்மள்தான் டேமேஜ் யூஸ் பண்ணுறது டேமேஜ் ஆச்சுன்னா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ரெண்டு இது ப்ரெஷ் பேடு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு அதிகமான மில்க் லீக் ஆச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரா மேலே வச்சு ஸோ அது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் ஸோ இது தான் அந்த இது ப்ரெஸ் பேடு ஸோ பிரஸ் பேடுக்கு அப்புறமா ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ராவல் பவுச் ஸோ இந்த எல்லா எதுவுமே வந்து நம்ம அதுக்குள்ளார போட்டுக்கிட்டு எங்கே வேணாலும் ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாம் ஸோ இந்த மெயின் டப்பாக்குள்ளார என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து நம்மளோட பம்போட இதான் பாடி ஸோ இதான் அந்த பாடி ஸோ இதில் வந்து அந்த ஓப்பன் இது மாதிரி இருக்கிறதுக்குள்ளார குஷன் போகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்னொரு பாட்டில் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பேர் தான் அந்த குஷன் ஸோ அந்த பெரிய வாய் மாதிரி இருக்க இடத்துல வந்து நம்ம இதை வைப்போம் அப்புறமா அந்த குஷனை மூடுறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் கலர் பெரிய ரவுண்டை மூடி ஸோ இது வந்து ஒரு நாப் மாதிரி இருக்கிறது வந்து ஹேண்டில் ஹேண்டில் அலாங் வித் டயஃப்ரம் ஸோ இது வந்து மேனுவலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து யூஸ் ஆகும் நான் பர்சனலாக ட்ரை பண்ணும்போது மேனுவலாக நம்ம அந்த ஹேண்டில் வச்சு முடியல ஸோ நம்ம எலக்ட்ரிக் இதுவே நான் நல்லா தான் ஒர்க் ஆகுது ஸோ இதுதான் அந்த எலெக்ட்ரிக் மிஷின் ஸோ இது எல்லாமே தான் அந்த பாக்ஸ்ல இருக்கு ஸோ நம்ம எப்படி இதை அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த எலக்ட்ரிக் இதில் வந்து மெஷின்ல ஒன் அண்டு வந்து ஒரு ஒயரோட ஒன் எண்டு வந்து ஒரு இது மாதிரி ரப்பர் காக் மாதிரி இருக்குது ஸோ அது வந்து நம்மளோட சிலிக்கான் டயாஃப்ரம் மேலே நல்லா இன்சர்ட் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து எந்த வித ஏர் கேப்பும் இருக்கக்கூடாது இதை வந்து எல்லா எட்ஜஸுமே நல்லா சீல் பண்ணிக்கோங்க கையை வச்சு ஸோ இதை நல்லா சீல் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அந்த ப்ரெஸ் பம்போட பாடியோட மேலே வந்து நம்ம இதை நல்லா திருப்பியும் ஒரு சீல் பண்ணிக்கணும் நல்லா ப்ரெஸ் விடுங்க நல்லா இன்சர்ட் ஆகியிருக்கணும் வித கேப்புமே இருக்கக்கூடாது அதை நல்லா இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை இன்சர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதோடய வாய் வந்து நம்ம வந்து அந்த குஷன் மாதிரி இருக்கு இல்லையா அதையும் வந்து இதே மெத்தடில் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எந்தவித ஏர் கேப்பும் இருக்கக்கூடாது ஸோ இந்த குஷன் மேலே இருக்கிறத உள்ளார தான் நம்ம வந்து நம்ம ப்ரெஸ்ட்டை வைக்கணும் ஸோ அதில் அந்த ஹோல் மாதிரி தெரிகிற இடத்துல வந்து நம்ம நெப்பில் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த சக்ஷன் வர வர அந்த நிப்பிள் அந்த பால் வந்து சொட்ட சொட்டாக கீழே விழும் அந்த பிரஸ் பாடி உள்ளார ஸோ இதை நல்லா நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ எந்த வித ஏர் கேப்பும் இல்லை ஸோ இதை நம்ம அந்த பாட்டில் குள்ளார பொருந்துறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும் அந்த ஹோல் குள்ளார வந்து அந்த டக்பில்னு சொன்னோம்ல ஸோ அந்த குட்டியோண்ட ரப்பர் பாந்திரி இருக்கிறத வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும் ஸோ இதான் அது பேர் டக் பில் ஸோ இது உள்ளார அந்த ஹோலுக்குள்ளார ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம் அது ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஸோ இது ஈஸியாக இன்சர்ட் ஆகிடுச்சு இப்போது ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பாட்டில் மேலே ஜஸ்ட்டு நம்ம டேர்ன் மட்டும் பண்ணிவிட்டால் போதும் ஸோ டர்ன் பண்ணி விட்டோம்னா இதை வந்து ரெடி ஆகிடுச்சுப்போம் ஸோ நம்ம இதை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ நம்ம அந்த ரெட் பட்டன் ஒன்று இருக்கும் அந்த எலக்ட்ரிக் இதில் வந்து ஸோ இந்த கேப் வந்து எதுக்குன்னா வந்து நம்ம இப்போ பம்ப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அந்த ரெட் பட்டன் ஆன் பண்ண உடனே மொத்தம் மூணு மோட்ஸ் இருக்குது ஸோ என்னென்னு காமிக்கிறேன் ரெட் பட்டன் மேலே இருக்க மோட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம இது இன்னொரு வாட்டி டச் பண்ண பண்ண மாறிடும் ஸோ இந்த ஹேண்டு வந்து மசாஜிங்க்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த மோடு வச்சு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஸ் இது வந்து லைட்டாக தான் இருக்கும் சக்ஷன் அப்புறமா வந்து மூணாவது மோடு தான் இம்பார்ட்டண்ட் அது வந்து லாக்டேஷன் ஸோ இதில் இங்கே நல்ல சக்ஷன் இருக்கும் ஸோ மில்க் இதில் வந்து நல்லாவே வரும் ஸோ இந்த ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் எதுக்குன்னா வந்து நம்ம லெவல்ஸ் ஆஃப் சக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சக்ஷன் வந்து நீங்கள் ஃபீலும் பண்ணலாம் அந்த இது மேலே வச்சு கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சக்காவும் அட் த சேம் டைம் நீங்கள் அந்த உள்ளார நீங்கள் அந்த மேலே இருக்க அந்த பாடியோட மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும் ஸோ இந்த லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வாட்டி நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும்